வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி. இப்ப நம்ம பார்க்க போற டைட்டில் வந்து ராங் ராங் நம்பர். ஸோ நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு மிஸ்ஸிங் நம்பர் ராங் நம்பர்னு ரெண்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம சீரீஸை வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த சீரீஸில் எது தப்பான நம்பர்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ வாங்க சம்ஸ் மூலியமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், 13, 26, 46, 73, 107, 152. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாருங்கள், டபுள் டிஜிட்லேருந்து ட்ரிபிள் டிஜிட் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆர்டினரி இன்க்ரீஸிங் தான். ஸோ அதனால என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிங்க, 13 26 போனுச்சுன்னா எவ்வளோ, 13. ஸோ அடுத்ததுக்கு செக் பண்ணுங்கள், 20. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ ஆட் ஆயிருக்கு, ஸோ எவ்வளோ ஆட் ஆயிருக்குன்னா 7 ஆட் ஆயிருக்கு, கரெக்டாக. ஸோ அதே போல் அடுத்த நம்பர் செக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நம்பர் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும், இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸு 27. ஸோ கண்டிப்பாக 20க்கும் 27க்குமான டிஃப்ரென்ஸாக என்ன, 7 தான். ஸோ ஒவ்வொரு நம்பரையும் 7 ஆட் பண்ணி போட்டிருக்காங்க இல்லையா, இதை நம்மளால இப்போ புரிஞ்சுக்க முடியுதா. ஸோ இப்போ அடுத்த நம்பருக்கு வாங்க. ஸோ அடுத்தது எந்த நம்பரோட ஆட் பண்ணியிருக்கணும், இந்த 27 ஒரு நம்பர் என்ன 7 ஆட் பண்ணணும். 7 ஆட் பண்ணியிருந்தால் இங்கே என்ன வந்திருக்கோம், 34. ஸோ இது ரெண்டு 34 ஆட் பண்ண இந்த ஆன்சர் வருது இல்லைங்களா. ஸோ அடுத்தது அதே போல் அடுத்த ரெண்டு நம்பருக்குமான டிஃப்ரென்ஸ் என்னவாக தான் இருக்கும், 7 தான் இருக்கும். ஸோ அப்போ 34 + 7 எவ்வளோ, 34 + 7 இஸ் 41. ஸோ 41 வச்சு போட்டோம்னா என்ன ஆன்சர் வருது, 8148 வருது. ஸோ நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் தான் என்னது, ராங் நம்பர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன, 148 இருந்திருக்கணும், ராங் நம்பர்ன்றது 152. ஓகேங்களா. ஸோ ஸோ இந்த சம் பார்க்கலாம் வாங்க. 117 இருக்குது, 460 இருக்குது, 676, 812, 865 அண்ட் 892. ஸோ இது ரேண்டமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கனால இதுவும் இன்க்ரீசிங், ஆர்டினரி இன்க்ரீஸிங் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட் வந்து அடிஷன் தான் செக் பண்ண போகிறோம். சரி, என் ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருது, 343 இருக்குது. ஸோ அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்ப்போம், என்ன 216 கிடைக்குது. ஸோ அடுத்த ரெண்டுக்கும் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிடைக்குது, 136 கிடைக்குது. ஸோ அடுத்த ரெண்டுக்கும் செக் பண்ணிங்கன்னா 53 கிடைக்குது. ஸோ அடுத்த ரெண்டுக்கும் செக் பண்ணிங்கன்னா 27 கிடைக்குது. ஸோ 343ன்றது எதோட க்யூப் நம்பர் நமக்கு தெரியும், 7. 216 6. ஸோ அடுத்தது என்னவாக இருந்திருக்கணும், 5³, 4³, 3³. ஸோ நமக்கு இங்கே இருக்கிறது 3³ கரெக்டு தான். ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் என்ன ஆயிருக்கு, மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ அப்போ 5³ ஆன்சர் என்ன, 125. ஸோ இந்த 125 இங்கே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்திருக்கணும், இந்த நம்பர் என்னவா ஆயிருக்கும், 801 வந்துருக்கும். ஸோ இப்போ 801 4³ ஆன்சர் என்ன, 64. அதை 64 ஆட் பண்ணி பாருங்கள், ஆட் பண்ணிங்கன்னா 865 வருது. ஸோ அப்போ நம்ம ராங் நம்பர் எது, 812ன்றது தான் ராங் நம்பர். ஓகேங்களா. நம்ம எவ்வளோ சீக்கிரம் இந்த க்யூப் நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெமரி பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸியாக நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும். வாங்க அடுத்த சம்க்குள்ளே போகலாம். அடுத்த சம் பாருங்கள், 62, 64, 70, 82, 102, 140. இதுவும் ஆர்டினரியாக தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வாங்க இதோட டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதோட ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குது, 2. இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 6 இருக்குது. அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கு, 12 இருக்கு. அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து 20 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து வாங்கினேன், இது வந்து என்னவா இருக்கலாம், 1 × 2 இருக்கலாம். இது 2 × 3, 2 3 = 6. அடுத்தது இது 3 4 = 12. ஸோ அடுத்தது 4 5 = 20. ஸோ அடுத்தது என்னவா தான் இருக்கணும், 5 6 = 30. ஸோ 30 ஆட் பண்ணிங்கன்னா என்னவா இருக்கணும், 132 தான் இருக்கணும், கரெக்டாக. ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்குது, 140 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ராங் நம்பர் என்ன, 140. ஸோ நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்கணும். வாங்க அடுத்த சம்ஸ் பார்ப்போம். 30, 39, 64, 113, 201, 315. ஸோ இதுவும் ரேண்டமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீஸிங் ஆர்டரை செக் பண்ணி பார்ப்போம். இது 9, அடுத்தது 39க்கும் 64க்குமான டிஃப்ரென்சஸ் 25. அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, 49. அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, 88. அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு, 114 வந்திருக்கா.
So, இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்னவா இருக்கு ஸ்கொயர் நம்பரா இருக்கு சோ இந்த ரெண்டு நம்பர் தான் என்ன ஆயிருக்கு மிஸ்டேக் ஆயிருக்கு சோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் என்ன 3 ஸ்கொயரோட வேல்யூ இது 5 ஸ்கொயரோட வேல்யூ இது 7 ஸ்கொயரோட வேல்யூ அப்ப அடுத்து என்னவா இருந்துருக்கணும் 9 ஸ்கொயர் வேல்யூவா இருந்துருக்கும் 9 ஸ்கொயர்னா என்ன 81 சோ இந்த ஆன்சர 81 ஆலும் ஆட் பண்ணி பாருங்க என்ன வரும் 194 அப்ப நமக்கு வந்திருக்க ஆன்சர் இதுதான் மிஸ்டேக் ஆயிருக்கு இப்போ இந்த 194 ஓட அடுத்து என்ன பண்ணுவோம் 9 அடுத்த பிரைம் நம்பர் என்ன 11 ஸ்கொயர் 11 ஸ்கொயரோட ஆன்சர் என்ன 121 ஸோ இந்த 194ஓட 121 ஆட் பண்ணி பாருங்க நமக்கு கரெக்டாக 315 வருது ஸோ அப்போ நம்ம ராங் நம்பர் என்ன 201 ஓகேங்களா ஸோ நம்ம அதிகபட்சம் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வச்சே தான் ராங் நம்பர்ஸ் வரும் ஸோ நம்ம யோசிக்கணும் அவ்வளோதான் ஸோ இந்த சம் பாருங்க 9, 10, 18, 83, 594, 4690 ஸோ இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ டிஃப்ரென்ஸுங்கும்போது 9க்கும் 10க்கும் செக் பண்ணி பாருங்கள் 1 இருக்குது ஸோ அடுத்த ரெண்டையும் செக் பண்ணிங்கன்னா 8 ஸோ அடுத்த ரெண்டையும் செக் பண்ணிங்கன்னா 65 இருக்குது ஸோ அடுத்த ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் செக் பண்ணணும்னா எவ்வளோ வருது 511 வருது ஸோ அடுத்த ரெண்டையும் செக் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது 409 வருதா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த செக் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து எப்படி வந்திருக்கலான்றதுதான் ஸோ 1 கொடுத்துருக்காங்க இங்கே 8 வந்திருக்கு ஸோ மேபி இது 8 பவர் 1 ஆகும் இது 8 பவர் 0 இருக்கலாம் அப்படின்னும் போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் ஸோ அப்போ 65 என்னவா இருந்திருக்கலாம் 8 பவர் 2 இருந்திருக்கலாம் அடுத்தது 8 பவர் 3 இருந்திருக்கலாம் 8 பவர் 4 இருந்திருக்கலாம் ஸோ 8 பவர் 2 வேல்யூ என்ன 64 அப்போ இதை 64 ஆட் பண்ணி பாருங்கள் என்ன ஆன்சர் கிடைக்கும் 82 ஸோ அப்போ இந்த நம்பர் தான் என்னது நமக்கு ராங் நம்பர் ஸோ இப்போ மறுபடியும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் 8 பவர் 3 வேல்யூ என்ன 512 இல்லையா ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள் 82 + 512 = 594 தான் ஸோ 594 4096 ஆட் பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் வருதா கரெக்டாக தான் வருதா கரெக்டாக வருது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம கண்டுபிடிச்சது என்ன 83 ராங் நம்பர் சரிங்களா ஸோ நம்ம ஒரு சீரியஸை வந்து யோசிக்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ நம்ம இங்கே 18 வந்தோடனே இது மேபி பவரில் இருக்கலாம் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும் சரிங்களா இது எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகணும் நமக்கு யோசிக்கணும் அப்படின்னா நம்ம நிறையா சம்ஸை சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சால்வ் பண்ண தான் நம்மளால ஈஸியாக நம்மளால சம்ஸை ஐடியா கிடைக்கும் வாங்க அடுத்த சம் பார்ப்போம் அடுத்த சம் பாருங்கள் பக்கவே பெரிய நம்பர் மாதிரி இருக்குன்னு பயப்பட தேவையில்ல ஸோ இதுக்கும் நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் எந்த சம் எடுத்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க 713 கிடைக்கும் அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க 1426 அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க 2139 ஸோ அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸு 2852 கரெக்டா ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் இப்போ இதுவும் பெரிய பெரிய நம்பராக இருக்கு இல்லையா ஸோ இது ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ வருது 713 ஸோ அடுத்தது அடுத்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க அதுவும் என்னவாக தான் இருக்குது 713 தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் என்ன பண்ணியிருக்காங்க 713 ஆட் பண்ணி மேலே போட்டிருக்கோம் ஸோ அப்போ இது ரெண்டு டேர்முக்கு என்னவாக இருக்கணும் 713 ஆட் பண்ணியிருக்கணும் 713 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே எவ்வளோ வரும் 3565 வந்திருக்கணும் ஸோ அப்போ இந்த ரெண்டு நம்பரையோட டிஃப்ரென்ஸ் இதுவாக இருந்ததுன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் 217 கிடைக்கும் இல்லையா 5 வந்து நமக்கு வராது 7 தான் வந்திருக்கும் இல்லையா ஸோ அப்போ ராங் நம்பர் எது 112 15 ஸோ கண்டிப்பாக ஒரு சீரியஸ்லேயே நமக்கு ஆன்சர் வரணும்னு இல்லை இந்த மாதிரி ரெண்டு சீரியஸ்லேயும் நமக்கு ஆன்சர் வரலாம் ஸோ நம்ம யோசிக்கணும் வாங்க அடுத்தது போகலாம் 432, 256, 2048 and 16,382 131,072 ஸோ இது பாருங்க ஒரு ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன தான் நடந்திருக்கணும் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் நடந்திருக்கும் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது தான் இந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் வந்து டிவைட் பண்ணி பாருங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 8 ஸோ அப்போ நம்ம 4 8 32 அதே போல் அடுத்த ரெண்டையும் பண்ணுங்கள் 32 into 8 எவ்வளோ
2, 5, 6 தான். ஸோ இந்த ஆன்சர் தான் வருது. ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 8 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. வாங்க அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம். மல்டிபிள் பை 8 போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்த்தீங்கன்னா அதே ஆன்சர் வருதா வருது. ஸோ அப்போ இதுவும் ராங் நம்பர் கிடையாது. அடுத்தது போட்டு பாருங்கள், இன்டூ டூ சாரி இன்டூ 8 பண்ணி பாருங்கள், நமக்கு என்ன ஆன்சர் வருது, 8 × 8 = 64 கரெக்டாக. ஸோ 16384 வருதுங்க, நமக்கு 2 இருக்குது. ஸோ 2ன்றது தான் ராங் நம்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அடுத்தது மறுபடியும் எதுக்கு செக் பண்ணி பார்ப்போம், இன்டூ 8 போடுங்க, 8 × 4 = 32. ஸோ இந்த ஆன்சர் கரெக்டாக வருது இல்லையா. ஸோ அப்போ நம்மளோட ராங் நம்பர் சீரீஸ்ன்றது என்ன, இதுதான் ராங் நம்பர். ஸோ ஒரு சீக்வன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆனுச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக இதில் செக் பண்ணும், மல்டிப்ளிகேஷனில் தான் செக் பண்ணும். ஆர்டினரியாக இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம டிஃப்ரென்ஸை வச்சு நம்மளால சம்ஸ் போட முடியுதான் செக் பண்ணும். ஸோ பாருங்கள், இதே போல் நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்மளும் சம்ஸோடு வரலாம், சம்ஸோடு மீட் பண்ணலாம். ஸோ முன்னாடி இருக்க சம்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.